ராஜேஷ் பேசுறேன். நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்போ பரப்பட்டு நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? நானோ சானிட்டோரியத்துல இருந்து என் வைஃப் வீட்டுக்கு வந்துட்டா. நீங்க வந்தா வீணா குழப்பம் ஏற்படும். அப்படினா நீங்க ஏன் வீட்டுக்கு வாங்கல? நான் உன் வீட்டுக்கு வந்தா போலீஸ் சந்தேகம் அதிகமாயிடும். ஏதாவது புது இடத்த சொல்லு. வழக்கம் போல பாதா கோயிலுக்கு வந்துருக்கேன். ஓகே, ராத்திரி கரெக்டா 10 மணிக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துடும். தேங்க் யூ. பிரியா குட்டி டாடி உடைச்சிடாம 10 மணி விளையாடு. எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே சூடா இருக்கு, சாப்பிட வாங்க. சாப்பாடு குடிக்குதோ இல்லையோ? டெலிபோன் பண்ணியிருந்தாரு, மறுபடியும் 15,000 ரூபாய் கேட்டிருந்தீங்களா? அனுப்பி இருக்கிறத சொன்னாரு. அந்த அளவுக்கு என்ன செலவாயிருக்குன்னு எல்லா பில்லுகளையும் செக்அப் பண்ணி பார்த்தேன். சர்ப்ரைஸ், எந்த பில்லுக்குமே பணம் கட்டல. ஷெல்ஃபில் உங்க ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கும்போது உங்க ஆசை நாயகி ஷீலா எழுதின 2 கடிதங்களை அங்கிருந்து எடுத்து, ஷீலாவோட விசிட்டிங் கார்டை ஒரு நாள் உங்க கார்ல பார்த்தேன். ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா சந்திச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்பதானே புரியுது உங்களுக்கும் அவளுக்கும் என்ன பிசினஸ். அப்பா கிட்ட வாங்கின 10,000 அவளுக்கு பாத அபிஷேகம் பண்ணிருக்கீங்களே, நீங்க அவ என்ன விட அழகா இருப்பாளா? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்காக நான் பட்டிருக்கிற கஷ்டங்களும் செஞ்சிருக்கிற தியாகங்களும் என் உள்ளத்துக்கு தான் தெரியும். விடைக்கதை எனக்கு தேவையில்லை, என் கேள்விக்கு விடைதான் தேவை. ஓகே, இனிமே எதையும் மூடி மறைச்ச பிரயோஜனம் இல்லை. முடிவு எப்படி வேணாலும் ஆகட்டும். உனக்கு லாரன்ஸ் தெரியுமா? எந்த லாரன்ஸ்? லாரன்ஸே தெரியாதா? இவன் தான். இவர் பேர் தான் லாரன்ஸா? இவர் இவனே உனக்கு தெரியுமா? பார்த்த ஞாபகம் இருக்கு. எங்க பார்த்த? இவர் கம்பெனில தான் டிவி டேப் ரெக்கார்டர் எல்லாம் வாங்கினேன், அப்ப பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் இவனை வேற எங்கேயுமே பார்க்கலையோ? ஒரு தடவை பாத்திருக்கேன். எங்க? நம்ம வீட்டுல தான். என்னைக்கு? டாக்டர் வர்கீஸ் கிட்ட என்ன கூட்டிட்டு போனீங்களே, அதுக்கு முதல் நாள். நம்ம வீட்டுக்கு அவன் வர வேண்டிய அவசியம்? அன்னைக்கு மத்தியானம் எனக்கு உடம்பு சரியில்லை, தூங்கினா சரியா போகும்னு தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு படுக்க போனேன். அப்போ காலிங் பெல் அடிச்சது, போய் கதவு திறந்தேன். ஹலோ, நீங்களா? என்ன தெரியுதுங்களா? ஓ தெரியும், நான் உங்க கம்பெனி கஸ்டமர் ஆச்சே. ஆமா, என்ன விஷயம்? உங்க வீட்டு முன்னாடி என் கார் ரிப்பேர் ஆயிருக்கு. வாட்ஸ்அப் போன் பண்ணா. If you don't mind, can I use your telephone? Oh yes, உள்ள வாங்க. Thank you madam. அது ஒரு டெலிபோன். Thank you. ஹலோ,
கிருஷ்ணா ஆட்டோமொபைல்ஸ், அடையார் ஃபோர்த் கார் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன். என் கார் ஸ்டார்ட் ஆகல, ரிப்பேர் பண்ணணும். மெக்கானிக் அனுப்புறீங்களா? டோர் நம்பர் என்ன சார்? டோர் நம்பர் 1 மினிட் மேடம். டோர் நம்பர் என்ன? டோர் நம்பர் 12. நம்பர் 12 மேடம். மெக்கானிக் வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமா? ஓ எஸ், தேங்க் யூ. வீட்ல யாரும் இல்லையா? இல்ல, அவர் ஆபீஸ் போயிருக்காரு. குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கா. சார், உனக்கு உடம்பு சரியில்லை, தூக்க மாத்திர சாப்பிட்டுருக்கேன், மயக்கமா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. நோ நோ, நான் வேணும்னா மெக்கானிக் வர வரைக்கும் என் கார்ல வெயிட் பண்றேன். பரவாயில்லைங்க, நீங்க ஹாலிலே வெயிட் பண்ணலாம். போகும்போது வெளிக்கதை சாத்திட்டு போயிடுங்க. Thank you so much. இதுதான் நடந்தது. ஓகே, அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு யாராவது முக்கியமானவங்க வந்தாங்களான்னு உங்ககிட்ட திரும்ப திரும்ப கேட்டனே, ஏன் இதை சொல்லல? வந்தவரே நமக்கு முக்கியமானவர்னு நான் நினைக்கல, அதனால சொல்லல. லாரன்ஸ் வந்திருந்தாரன் நேரடியா கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். இப்ப நேரடியாவே கேக்குறேன், லாரன்ஸ் உன்னை சந்திச்சப்போ வேற ஒண்ணும் நடக்கல? நீங்க கேக்குறத பார்த்தா எனக்கும் அவருக்கும் வேற ஏதாவது தொடர்பு இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? இல்ல, அப்படி தொடர்பு இருக்குன்னு உண்மையிலேயே நீங்க நம்புறீங்களா? நடந்ததெல்லாம் ஒண்ணு சேர்த்து பார்க்கும் போது உனக்கு அவனுக்கு தொடர்பு இருந்திருக்குன்னு நான் நிச்சயமா நம்புறேன். நிறுத்துங்க, என்ன கற்பழந்தவள்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? லாரன்ஸுக்கு அன்பளிப்பா நீ கொடுத்த என்னோட இந்த வாட்ச். இந்த அபாண்டமான பொய்யை உங்களுக்கு சொன்னது யாரு? இந்த அப்பட்டமான உண்மையை சொன்னது லாரன்ஸ் மனைவி ஷீலா. இந்த வாட்சை லாரன்ஸுக்கு நான் கொடுக்கவே இல்ல. அப்படின்னா அவங்க கைக்கு இது எப்படி போச்சு? லாரன்ஸ் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வாட்ச் கம்பெனில இருந்து ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒருவேளை லாரன்ஸ் போகும்போது எடுத்துட்டு போயிருக்கலாம். வந்தவன் வீட்டுல இருந்து உயிரோட திரும்பி போயிருந்தா நீ சொல்ற இந்த கதைய நானும் நம்பலாம். என்ன சொல்றீங்க? அவனை தான் நீ கொண்டுட்டியே. நானா? எப்ப கொண்ண, எங்க கொண்ண? அவன் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு இதே ரூம்ல. வக்கீல் சார், குறுக்கு விசாரணை பண்ணுங்க, குறட்டு விசாரணை பண்ணாதீங்க. நான் கொலை செஞ்சிருந்தா இந்த ரூம்ல இருந்த பணம் எங்க போச்சு? போலீஸுக்கு தெரியாம அந்த பணத்தை அப்புறப்படுத்துறதே நான் தான். ஆனா இந்த உண்மை எப்படியோ ஷீலாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ வாய் அடைக்கிறதுக்காக அன்னைக்கு 10,000 கொடுத்தேன், அவளை ஊற விட்டே அனுப்புறதுக்காக இன்னைக்கு 15,000 கொடுக்க போறேன். இப்ப வாது உண்மை ஒத்துக்க. எந்த உண்மையே? உங்களுக்கும் ஷீலாவுக்கும் உள்ள கள்ள காதலையா, இல்ல லாரன்ஸ் நீங்க கொலை செஞ்சதையா? இது என்ன புது கதை? லாரன்ஸ் நான் ஏன் கொல்லணும்? அப்பதானே உங்க கள்ள காதல பயம் இல்லாம தொடர முடியும். வக்கீல் பொண்டாட்டி இல்ல, அதான் பிரச்சனைய சாமர்த்தியமா திசை திருப்புற. திசை திருப்புறது நான் இல்ல, நீங்க தான். கோர்ட்ல கேஸ் ஜோடிக்கிற மாதிரி கட்டின பொண்டாட்டி மேலேயே குற்றச்சாட்டுகளை சுமத்துறீங்களே, வெக்கமா இல்ல? இவ்வளவையும் செஞ்சுட்டு என் மேலயே பழி சுமத்துற உன்ன இன்னும் என் பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் வெக்கப்படுத்த வேணும். என் கை நரம்புகளை வெட்டிக்கிட்ட அன்னைக்கு நான் செத்திருந்தா இந்த விஷ அம்புகள் என் மேல பாஞ்சிருக்காது. பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க ஒண்ணும் துளசி மாதிரி மத்தவங்களுக்கு மருந்தா இருப்பேனே தவிர பிறந்தா இருக்க மாட்டேன். மெக்கானிக்காக லாரன்ஸ் காத்திருந்தாரு சொல்றது போய், அன்னைக்கு காரை நான் தானே ரிப்பேர் பண்ணேன், மெக்கானிக் வரவே இல்லை.